ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் டெக். நம்ம பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பேசிக் பார்த்தோம். ஸோ அதில் ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் எப்படி இருக்கணும், அதனோட ஹெட்டர் ஃபுட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்டது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கு அடுத்தபடியாக ஒரு எஸ்ஏ ஃபார்மேட் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலியோட பயோகிராஃபியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எஸ்ஏ மாடலில் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஸோ விராட் கோலியோட பயோகிராஃபி வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏயோட ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் வந்து இப்படி அந்த ஹெட்டிங் டைட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விராட் கோலி பயோகிராஃபியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் கொடுத்தா கொஞ்சம் பெருசாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ இதுதான் வந்து நம்ம டைட்டிலாக வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டைட்டிலாக கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு ஹெட்டிங்காக வந்து இதை வந்து நம்ம வைக்கலாம். அப்போ ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இன்ட்ரொடக்ஷனை வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம இன்ட்ரொடக்ஷனில் வந்து இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டித்தரேன். ஸோ காப்பி பேஸ்ட் மட்டுமல்லாமல் கட் பேஸ்ட் அதுவும் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனை வந்து நான் இப்போது காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காப்பி கொடுத்த உடனே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ இந்த சிம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்டில் இருக்க அலைன்மெண்ட் வந்து எல்லாமே கரெக்ட் வரிசையாக இருக்குது. ஆனால் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேவுமே இல்லை. ஸோ இதுக்கு நீங்கள் ரைட்டாக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரி வரணும்னா நம்ம லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே வந்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை ஆயிரும். ஸோ இப்போ இந்த வேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி வந்து பெருசாக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேட்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் கேப் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஜஸ்டிஃபை பக்கத்தில் இருக்க லைன் ஸ்பேசிங்கை வந்து யூஸ் பண்ணணும். லைன் ஸ்பேசிங்கில் பார்த்தீங்கன்னா 1.15 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 1.5 கொடுக்கறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டைட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்த டைட்டிலும் வந்து இங்கே ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அவர் பண்ண ரெக்கார்ட்ஸ் அதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த ஹெட்டிங். ஸோ ரெக்கார்ட்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெட்டிங் டூ தான். ஸோ இதை வந்து ஹெட்டிங் டூ கொடுத்துக்குறோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம அப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு இங்கே கீழே இருக்காது. ஸோ ஏன்னா நமக்கு அதில் வந்து இருந்தால் போதும். ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.15 இதில் தான் வந்து லைன் ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1.5 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இதையும் வந்து நம்ம ஜஸ்டிஃபைஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த ஃபார்மேட் வரும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த ரெண்டையும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வேடிங்ஸ், அதாவது நம்ம அடுத்து இந்த கெரியர், இதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அங்கே எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ரெண்டும் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாகவே வந்துடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ இதில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே அரேஞ்ச்மெண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கெரியர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஹெட்டிங்காக மாற்றுறோம். ஸோ
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கெரியர், ஓடிஐ கெரியராக இருக்கிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் கெரியர் தான். ஸோ இந்த ஓடிஐ கெரியரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிட்டோம். காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இதில் இந்த ஓடி கேரியரை வந்து நம்ம வழக்கம் போல் ஹெட்டிங்காக மாற்றுறோம். மாற்றிக்கிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்மேட் பெயிண்டரை வந்து இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஃபார்மேட் பெயிண்டர் ஆகிரும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டோட இந்த லெட்டர் எஸ்ஏயை வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு நமக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்பேசிங். ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஒரு எஸ்ஏயை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹெடிங் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த டைட்டில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணி இங்கே வந்து ஹெட்ரு கிட்ட வரணும். ஸோ இந்த ஹெட்ரு என்ன ஹெட்ரு எதுக்குல ஹெட்ரில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும், பிளாங்க் இருக்கும். ஸோ 3 காலம்ஸ் இருக்கும், ஆல்ஃபாபேட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளாங்க் கிளிக் பண்ணுறோம். பிளாங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் லேனோட பார்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஹெட்டிங்காக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி இதை டைப் பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெடர். ஸோ நம்ம ஹெட்ரு இவ்வளோ டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பப்போ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது கரண்ட் போனாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் பிரச்சனை வந்தாலோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவிங்கில் இருக்கும். ஸோ இப்போது ஹெட்ரு வந்து டைப் பண்ணிட்டோம். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ரோட சைஸை நம்ம அந்த வேல்யூஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர். இப்போ நம்ம வந்து ஃபூட்டர் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் அதே மாதிரி தான், இன்சர்ட் இப்போ ஹெட்டர் பக்கத்துலேயே ஃபூட்டர் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம தேவைப்பட்ட மாதிரி ஏற்றி இது காலம் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக வேணாலும் ஃபூட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம நம்மளுடைய பேசிக் சான்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பேஜ் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்லான்ஸ் நம்மளுடைய எல்லா பேஜ்லேயுமே வந்து நம்மளுடைய ஹெட்டர் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஜ் நம்பர் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இது பண்ணோன்னா டாப் ஆஃப் த பேஜில் வேணுமா இல்லை பாட்டம் ஆஃப் த பேஜில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேஜ் நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சியாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேஜ் நம்பர் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பேஜ் 1, பேஜ் 2 அந்த மாதிரியும் வந்து இதில் வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டர் ஃபுட்டர் பார்த்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் சிம்பிளாக பேஜ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்ஏ ஃபார்மேட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த எம்எஸ் ஃபாண்டை ஆட வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எஸ்ஏ சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சூப்பரான கவர் பேஜ் ஒன்று சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சர்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கவர் பேஜ் காட்டும். ஸோ இந்த கவர் பேஜில் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லா மாடலுமே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு பிடித்த மாடலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணணும்னா இந்த டைப் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ நமக்கு என்ன டாக்குமெண்ட்டோ அதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த இயரில் வந்து இதை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களோட டேட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த கவர் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அமையும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் வியூவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பிரிண்ட் வியூவில் பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர் பேஜ் இந்த மாதிரி சூப்பராக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் தெரியாததை வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இப்படி தான் வந்து எம்எஸ் வேர்ட் மூலமாக வந்து பேராகிராஃப், ஃபேஸு இந்த மாதிரி வந்து இது பண்ணலாம்.
ஸோ நம்ம இதில் வந்து ஹெடர் ஃபுட்டர் அப்புறம் கவர் பேஜ் இந்த மாதிரி நிறையவே கற்றுக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.